ஜி ரெயின்போ காலனி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் செல்வனோட இரண்டாவது அல்லது மூன்றாவது படம்னு சொல்லலாம். ஏன் இரண்டாவது அல்லது மூன்றாவது படம்னா, துள்ளுவதிலுமே கணக்கில் வச்சா அவருக்கு செவன் ஜி ரெயின்போ காலனி மூன்றாவது படம். துள்ளுவதிலுமையை கசுவாஜா இயக்குனர்னு கணக்கில் வச்சா அவருக்கு இந்த செவன் ஜி ரெயின்போ காலம் ரெண்டாவது படம். ஸோ எது எப்படியோ செவன் ஜி ரெயின்போ காலனி அதிரி புதிரி ஹிட் அடித்த ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாது. 2004 வருஷம் அக்டோபர் 15 தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகி பள்ளி இளைஞர்கள் கல்லூரி இளைஞர்கள் எல்லாரையுமே பித்து பிடிக்க செய்த படம். செல்வராகவன் மேலே அத்தனை பேரும் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ செல்வராகவனோட மிக முக்கியமான வெற்றி படங்கள் ஒன்று தான் அந்த செவன் ஜி ரெயின்போ காலனி. அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹீரோ ரவிகிருஷ்ணா, அவருக்கு முதல் படம், முதல் படத்துலேயே மிகப்பெரிய உச்சம் தொட்டார். ஸோ இப்போது இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை தான் நம்ம செல்வராகவன் இப்போ இயக்க போகிறாரு. வர செப்டம்பர் 2 இந்த செவன் ஜி ரெயின்போ காலனி படத்தோட இரண்டாம் பாகம் ஷூட்டிங் ஸ்டார்ட். அதே படத்தோட கண்டினியூவாக அப்படியே அந்த படம் நடக்க போதான். அதே ரவிகிருஷ்ணா அவர்கள் உடல் எடையெல்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ செல்வராகவன் வந்து அவர் உடம்பை எடையை குறைக்க சொல்லி இப்போ அப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர்னு ஒருத்தர் அந்த படத்தில் அதே கேரக்டராக அப்படியே அதே கண்டினியூவாக நடிக்க போகிறாராம். ஸோ கிட்டத்தட்ட அதே கெட்டப். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, சோனியா அகர்வால் அந்த படத்தில் நடித்து செத்துட்டாங்களே கிளைமேக்ஸில், அவங்க இந்த படத்தில் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, ஆனால் செவன் ஜி படத்தில் இருக்காங்க. குழப்பமாக இருக்குல்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செவன் ஜி ரெயின்போ காலனி இரண்டாம் பாகத்தை செல்வராகவன் எடுக்கிறாரு, அதில் சோனியா அகர்வால் இல்லை. ஆனால் சோனியா அகர்வால் பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தில் நடிக்க போகிறாங்க. அந்த படத்தோட பெயர் செவன் ஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை தன்னுடைய முன்னாள் காதலர் ப்ளஸ் கணவரை பழி வாங்கிறதுக்காக தான் சோனியா அகர்வால் இந்த படத்தில் நடிக்கிறாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஜி ரெயின்போ காலனி பாட்டு இருக்காங்க. இவங்க அதே டைட்டிலில் செவன் ஜி அப்படிங்கிற பேரில் வந்து படம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னா, ஹருண் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்து இயக்குகிறார். இந்த படத்தில் சோனியா அகர்வால் கூட இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க, அவங்க தான் சுமித்தி வெங்கட். அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அருணஜியோட தடம்ங்கிற ஒரு சூப்பர் ஹீட் படத்தில் ஹீரோயின் நடித்தவங்க. சோனியா அகர்வால் சுமித்தி வெங்கட் நடிக்கும் செவன் ஜி, செவன் ஜி ரெயின்போ காலனி பார்ட் 2 விட மிகப்பெரிய வெற்றி அடையுமா? ஜெயிக்க போகிறது செல்வராகவனா சோனியா அகர்வாலா? செவன் ஜி ரெயின்போ காலனி 2 இல்லை செவன் ஜியா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்.